ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட அன்பான சகோதரிகளோட ஒரு 5 நிமிஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. அதாவது என்னோட நம்பர் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி பேசியிருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் கடந்த ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதை வந்து அவங்களோட பர்மிஷனோட நான் உங்கள் எல்லாருக்கும் இதை நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை போராடி ஜெயிச்சு வரக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம தோத்துடணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட கணவர் வந்து கைவிட்டுட்டு போயிட்டாங்க, அதாவது கைவிட்டுட்டாங்கன்னா துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து 4 குழந்தைகள், அதில் 1 குழந்தைகள் அந்த வறுமையின் காரணமாகவே இறந்துருச்சான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அப்போம்போது அவங்களோட சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மீதி 3 குழந்தைகள் வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. யாரோட சப்போர்ட்டும் இல்லை, சொந்தக்காரவங்களோட சப்போர்ட் இல்லை, எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனித்து நிற்கும்போது தான் உயிரை மாச்சிக்கலாம், நம்ம குழந்தைகளோட இறந்துடலான்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ வேதனையில் இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்களோட ஃபோனை வந்து தச்சியால் அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்கு காமிச்சிருக்காங்க. அப்போம்போது நம்மளோட வீடியோவை பார்த்துருக்காங்க. இதை டெய்லரிங்கில் வந்து நான் சொன்ன அந்த வார்த்தைகளை அவங்க நம்பி அந்த ஃபோனை வந்து வாங்கி பார்த்துருக்காங்க. நம்ம இந்த தொழில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கு. ஏன்னா அவங்க எந்த ஒரு வெளியில் வேலைக்கும் போக முடியல, தான் குழந்தைகளும் பார்த்துக்க முடியல, மற்றவங்ககிட்டையும் ஒப்படைச்சிட்டு போக முடியல. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்க சொல்லும்போது அவங்களோட மனசு, அதான் தாயோட மனசு வந்து அதோட ஏற்றுக்கலை. நம்ம எப்படி வேலை பார்க்க, எப்படி சம்பாதிக்கன்னு நிறையா சிந்தனைகள் வந்ததுக்கப்புறம் நம்மளோட வீடியோவை பார்த்து அவங்கள முழு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனால் அவங்க கையில் ஃபோனும் கிடையாது, மிஷினும் கிடையாது. என்ன செய்யலாம் நினச்சிருக்காங்க, தான் வீட்டில் உள்ள எல்லா பொருளையும், அதாவது அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, விற்கக்கூடாத சில பொருளெல்லாம் விற்று ஒரு மிஷினும் ஒரு ஃபோனும் வாங்கியிருக்காங்க. அந்த ஃபோனை வாங்கி கிட்டத்தட்ட 2 மாதமாக அந்த ஃபோனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதில் உள்ள வீடியோஸ் பூரா, அதை நம்ம டெய்லரிங் வீடியோஸ் பூரா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. மற்றவங்க கூட என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா நம்மளோட வீடியோஸ் பூரா அந்தளவுக்கு நுணுக்கமாக கவனித்து, அதாவது ஒரு கிளாஸ் படிக்கிற மாதிரி நினச்சி எல்லாத்தையும் கவனமாக, நான் பேசிக்லேருந்து சொன்னது எல்லாத்தையும் கவனித்து அதே மாதிரி அந்த மிஷினில் தச்சு பார்த்துருக்காங்க. இத்தனைக்கு அவங்களுக்கு டெய்லரிங் தெரியாது, சின்ன வயசில் கொஞ்சம் பழகிருக்காங்க போல இருக்கு. மற்றபடி எந்த பேசிக்கும் அவங்களுக்கு தெரியல, ஓரளவுக்கு தான் தெரிஞ்சது. இந்த வீடியோவை பார்த்து அவங்க பேசிக்லேருந்து ஃபுல்லாக பழகி இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸ் கிடையாது, மாடலே தைக்க பழகிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாடல்ஸ்லாம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்து தைக்கிறது எனக்கு கண்டிப்பாக அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு தான் உயிரை மாய்ச்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளோட வீடியோஸ் பார்த்து அவங்க மனசு மாறி இருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது என்னோடய தங்கச்சியை காப்பாற்றின ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஏன்னா என்னோடய தங்கச்சியை தான் என்னால் அப்படி காப்பாற்ற முடியலை, தவற விட்டுட்டேன். இதை வந்து என்னோடய தங்கச்சியை காப்பாற்றினதாக நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் தவறான முடிவுக்கு போகாதீங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக ஜெயிப்போம், நம்ம தோத்துருவோமோ நினச்சா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி போக முடியாது. அதனால் வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருங்க, ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் வைக்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம்தான் இருக்கும். அதனால் ஒரு கணவன் கைவிட்டுட்டாலும் சரி, மற்றவங்களோட ஆதரவு இல்லைனாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் தனியாக இருந்தாலும் எதுக்கும் பயப்படாமல் தனித்து நின்று உழைச்சி சாப்பிட பழகிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் நிமிந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்து நிற்பீங்க. அதாவது உங்களை ஏளனமாக பார்த்தாலும் சரி, கேவலமாக பார்த்தாலும் சரி, கிண்டல் அடித்து சிரித்தாலும் சரி, உங்களோட, அதாவது நம்மள்கிட்ட பணம் இல்லைன்னா அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுவோம். ரொம்ப இழிவாக பேசக்கூடிய அளவுக்கு தான் தள்ளப்படுவோம். ஏன்னா நான் அந்த சூழ்நிலையில் நான் இருக்கேன், அதை நான் நல்லா உணர்வேன். அதனால் எதுக்குமே கவலைப்படக்கூடாது. நம்மளை பார்த்து சிரித்தாலும் சரி, நம்மளை கேலி பண்ணாலும் சரி, நம்மளை பார்த்து அசிங்கப்படுத்தினாலும் சரி, நமக்கு துரோகம் பண்ணாலும் சரி, எல்லாரையும் பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிடுங்க. நீங்கள் நல்லா முன்னுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நடந்து போகும்போது அவங்க அண்ணாந்து பார்க்கணும், அண்ணாந்து பார்த்து தலை குனிஞ்சு நிற்கணும். நீங்கள் அவங்கள என்றைக்கு குனிஞ்சு பார்க்க நிமிந்த வாழ்க்கை போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஏன்னா இதை நீங்கள் எல்லோரும், ஏன்னா எவ்வளோ பேர் கஷ்டப்படுறேன் நான் பார்த்துருக்கேன். ஃபோனில் என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். தன் வாழ்க்கையில் வந்து எனக்கு எந்த சப்போர்ட் இல்லை, எந்த ஆதரவும் இல்லை, நான் அப்படி தனியாக இருக்கிறேன்னு, நான் அப்படி கஷ்டப்படுறேன். உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது அதை நான் வேலையை பழகிக்கிட்டேன், நான் தச்சு என்னோடய சொந்த வருமானத்தை நான் இதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் எல்லாருமே இருக்கணும்.
யாரோட ஆதரவும் நம்ம உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதாவது ஒரு தனிச்சு இருக்கும்போது உங்களை எல்லாரும் உங்களை கைவிட்டதுக்கு அப்புறம் யாரோட ஆதரவும் தேடாதீங்க. மற்றவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களோட ஆதரவு நம்மளை இன்னும் கொஞ்சம் சோர்வடைய வச்சிடும். நீங்கள் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மனசில் தைரியத்தை வச்சுட்டு கம்பீரமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தும் ஃபேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு துரோகம் நினைக்கிற எந்த ஒரு ஆணையும் நான் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையிலே நான் சொல்கிறேன், அதாவது என்னோடய அம்மாவுக்கு துரோகம் பண்ண என்னோடய அப்பாவை கூட அவர் இறந்தப்போ நான் கொல்லி வைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுனால அவங்கள நல்லா பார்த்துக்கல, இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டு போய்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரல. எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் மட்டும்தான். ஆனால் அவருக்கு எம்மேல தான் ரொம்ப பிரியம். அவர் இறந்தப்போ கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு ரெண்டு தெரு தள்ளி போயிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, அதாவது நீங்கள் கொல்லி வைக்கணும்ப்பா, இல்லைனா வந்து உனக்கு நிறைய பாவம் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும்னாங்க. எவ்வளோ பாவம் பிடிச்சாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டாலும் சரி, இந்த இப்போ நான் கொல்லி வைக்கவே மாட்டேன்ற மாதிரி நான் அடித்து சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். ஏன்னா இதனால் உனக்கு என்ன பிரயோஜனம், என்ன லாபம்னு கேட்டாங்க. அதாவது இதை பார்த்து யாராவது ஒருத்தர் திருந்த மாட்டாங்களா அப்படிங்கிறத என்னோடய ஆதங்கம். ஏன்னா தன்னோட மனைவி குழந்தைகளை பார்க்காம நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு நம்மளோட இதே மாதிரி நம்ம இறந்த போது நம்மளோட குழந்தைகள் எப்படி நம்ம ஒதுக்கப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மற்றவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் திருந்தினா போதும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அது கண்டிப்பாக நடந்திருக்கும், நிறைய பேர் பார்த்தாங்க. ஏதாவது ஒருத்தர் தெரிஞ்சிருந்தாலும் நான் அன்றைக்கி செஞ்சது ஒரு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாரும் தள்ளப்படக்கூடாது. ஏன்னா பெண்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் துரோகம் நினைக்கிற எந்த ஒரு ஆணையும் நான் மன்னிக்கிறதில்ல. அதே மாதிரி என்னோடய தங்கச்சியை ஒருத்தர் நம்பி கொடுத்து அவனும் அதே மாதிரி என்னோடய தங்கச்சிக்கு துரோகம் செஞ்சு அவள் இறந்து போனது தான் மிச்சம். அது மாதிரி நம்பிக்கை துரோகம் செஞ்ச யாரையும் மன்னிக்கக்கூடாது. நம்பிக்கை துரோகம் வந்து எல்லா விதத்திலுமே இருக்குது. இப்போ என்னோடய சூழ்நிலையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னையே இவ்வளோ நம்பிக்கை துரோகம் செஞ்சு இப்போ நான் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்து தான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து கொஞ்சம் கூட நான் கலங்க மாட்டேன். ஏன்னா எமோஷனல் ஆகிறது வந்து என்னால் அடக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் மனசில் வந்து என்னை மீறி யாருமே எதுவும் பண்ண முடியாது அந்தளவுக்கு மனசில் எனக்கு தைரியம் இருக்குது. ஏன்னா என்னால் வாழ முடியும், என்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் ஃபேஸ் பண்ணி போக முடியாங்கிற மனதைரியம் எனக்கு நிறையா இருக்குது. அதே மனதைரியம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. வாழ்க்கையில் போராடி நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் மற்றவங்களுக்கு வந்து இடியாக இருக்கணும். அதாவது உங்களை ஏளனமாக பார்க்கவும் சரி, உங்களை கேவலமாக நினச்சவங்க எல்லாருக்கும் ஒரு இடியாக இருக்கும். நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு கிடையாது, இந்த டெய்லரிங் தொழிலை நீங்கள் பழகிக்கோங்க. நீங்கள் பழகணுங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பத்துலேருந்து நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா என்னோடய தங்கச்சி என்னால் ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து அவளோட சொந்த காலில் நிற்க பழகி கொடுக்காத ஒரு காரணத்தால் அவளை நான் இழந்துட்டேன். அது மாதிரி எந்த ஒரு சகோதரிகளாகவும் அந்த மாதிரி சூழ்நிலை தள்ளப்படக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த தொழிலை கற்றுக்கோங்க. எந்த ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், தச்சா காசு, ஒரு நாளைக்கு ரெண்டு சட்டை தச்சா போதும், உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், உங்களோட பிள்ளைகளை நீங்கள் நல்லா படிக்க வைக்கலாம். அது மாதிரி தான் இந்த சகோதரி வந்து இப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதித்திருக்கிறாங்க. அதாவது 6 மாதம்தான் ஆகுது அவங்க இந்த தொழிலை பழகி, 6 மாதம் முழுசாக முடியலை, ஒரு நாளைக்கு 400 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கிறாங்க. எனக்கு இது போதும், எனக்கு இந்த வருமானம் போதும், இதை வச்சு என்னோடய பிள்ளைகள் நான் படிக்க வைப்பேன், என்னோடய குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், யாரோட சப்போர்ட் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி வந்து சும்மா கிங்கு மாதிரி பேசினாங்க என்கிட்ட. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க இருக்கிற நிலை என்கிட்ட சொல்லும்போது இது மாதிரி நீங்கள் எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதுக்காண்டியே நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களோட பர்மிஷனோட தான் நான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை நான் சொல்லணும்னு சொல்கிறேன், எந்த ஊருன்னு சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க, பேரை சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட தன்னம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதே மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நினச்ச மாதிரி அமைச்சிக்கோங்க. யாரோட ஆதரவும் இல்லாமல் யாரோட பேச்சும் நமக்கு தேவையில்லை. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். வாழ்க்கையில் வந்து நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது தான் நடக்கும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நல்லது தான் நினச்சி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முன்னேற்றமான பாதையில் போய் சேருவீங்க அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதை கண்டிப்பாக நீங்கள் அடையணுங்கிறதும் என்னோடய விருப்பம். கண்டிப்பாக என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நீங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை பூரா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் உடனே ரிப்ளை பண்ணலன்னு என்னை தவறாக நினைக்க வேணால், கண்டிப்பான முறையில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நாள் ரிப்ளை பண்ணத்தான் செய்வேன். என்னோட தொழில் வந்து அந்தளவுக்கு ஒரு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் இந்த டெய்லரிங் தொழில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் கூட நேரம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோஸ் போடணும், அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய வேலைகளும் பார்க்கணும், கிளாஸ் எடுக்கிறேன், எல்லாமே பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லாமல் இருக்குது. என்னோடய ஒவ்வொரு துளி நேரத்தையும் நான் வந்து
பயனுள்ளதாக செலவழிக்கணும்னு நினச்சி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் இப்போ நான் பெரிய போராட்டத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கேன். போராட்டத்தில் தான் நான் இருக்கேன். அதை தாண்டி நான் வெளியில் வர்றதுக்கு நான் இன்னும் கடுமையாக இன்னும் உழைக்க வேண்டியது இருக்குது. அதனால் என்னோடய ஃபோன் கால் எதுவும் அட்டன் பண்ணலாம்னு நீங்கள் தப்பாக நினைக்க வேணா, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி வார வாரம் 3 to 5 நான் கால் பண்ணுறீங்க இல்லையா, அதை நான் அட்டன் பண்ணலாம்னு நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். நான் கண்டிப்பாக அட்டன் பண்ண தான் செய்கிறேன். ஏன்னா அந்த வாட்ஸ்அப் கால் அட்டன் பண்ணும்போது இதை பண்ண முடியல, அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரிங் போதே நம்ம அட்டன் பண்ணலையும் தவறாக நினைக்க வேண்டாம். ஏன்னா வெளியில் வர வெளிநாட்டிலேருந்து வர கால் வந்து வாட்ஸ்அப்பில் வரும், இங்கே லோக்கலில் வந்து இதில் வர சொல்லும், அது ரெண்டையும் நான் மாற்றி மாற்றி பேசுகிறனால சில பேருக்கு இதை ரிங் வரும்போது நான் அட்டன் பண்ண முடியல. அதனால் என்னை தவறாக நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக உங்கள் எல்லார்ட்டையும் பேசுவேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ண தான் செய்வேன். உடனே பண்ணலைனாலும் ஒரு நாள் டயத்துக்குள்ளே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் நான் சந்திக்கிறேன். எல்லோரும் ஒரே மனதைரியத்தோடு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷம் இல்லைனாலும் அந்த சந்தோஷத்தை நாம தான் ஏற்படுத்திக்கணும். உண்மையான அன்பும் உயர்வான நட்போடும் நான் உங்களை நான் வாழ்த்துறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு முன்னுக்கு தான் வருவீங்க. ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட சொல்லி நம்ம எந்த ஒரு இதுவும் நம்ம திருப்பி வாங்க முடியாது. ஆனால் நம்ம என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பாக நம்மளால் செயல்படுத்த முடியும். கடவுள்கிட்ட போய் நம்ம சொல்லி நம்ம மன ஆறுதலை தான் போக்கலாம். அதாவது இந்த மாதிரி இருக்கேன், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நம்ம யார்ட்டே சொல்லணும். ஏன்னா மற்றவங்கிட்ட சொன்னால் ஓடி போய்கிட்டே இருப்பான், ஒரு நாள் கேட்பான், ரெண்டாவது நாள் கேட்பான், மூணாவது நாள் இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பான். ஆனால் ஒரு கடவுள்கிட்ட போய் சொல்லும்போது அது ஒன்றும் இல்லை, சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதே சொல்ல உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி பாருங்கள், உங்களோட உழைப்பு முன்னேறிக்கிட்டு வரும். அதாவது உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்போம்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சே தருவீங்க. உண்மையான அன்பும் உயர்வான நட்போடு எல்லார்ட்டையும் பழகுங்க. உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது, எந்த ஒரு கஷ்டமும் வராது. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான பாதையில் போவீங்க. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப நான் சொன்னேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளா காட்டன் சாரிக்கு, சாரி காட்டன் கிடையாது, இது ஒரு பட்டு சேலை மாதிரி இருக்குது. பட்டு தானே, பட்டு சேலைக்கு தான். இதுக்கு வந்து ரன்னிங்லே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் வந்து நம்ம கேரளா காட்டனுக்கு வந்து ஒரு டார்க் அரக்கு இல்லைனா டார்க் க்ரீன் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக கொடுக்கும்போது நல்லாயிருக்கும், ரொம்ப கிராண்டாக தெரியும். இது வந்து ரன்னிங்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதே சாண்டிலேயே நம்ம தைக்க போகிறோம். சாண்டில் இந்த கோல்டு, அந்த பார்டர் வந்து பெருசாக இருக்கிறதுனால இதை ஃபுல்லாக ஸ்லீவுக்கு வச்சு லென்த்தான ஸ்லீவ் வைக்கலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேக்கில் வந்து கொஞ்சம் நெட்டு சேர்க்க போகிறேன், அதாவது ஃபேன்சி சிலைக்கு தைக்கிற மாதிரி இதுக்கு தைக்க போகிறேன். அது எந்தளவுக்கு எடுக்குதுங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நான் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும். அதில் உங்களுக்கு சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதாவது அந்த ப்ளவுஸில் என்னென்ன ஒர்க் பண்ணுனா அது கிராண்டாக தெரியும் அப்படிங்கிற பற்றி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரே ரன்னிங்கில் அந்த சாண்டிலே ப்ளவுஸ் தைச்சோம்னா எடுக்குமோ எடுக்காது அப்படின்னு நினப்போம். அதை நம்ம தைக்க வேண்டிய ஸ்டைலில், அதாவது அதுக்கு எந்த மாதிரி டிசைன் போட்டால் எடுக்குமோ அது மாதிரி தைச்சோம்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ வழக்கம் போல் ஒரு பேக் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நெக்கு நான் வரைஞ்சிக்கிறேன். எப்பயும் போடுற யூ நெக்கோட கொஞ்சம் கீழே இறக்கி போடுவோம். இந்த நெக்கு தான் நான் வரைஞ்சிருக்கேன். ரெண்டு பக்கம் ஒன்று போல் வந்துருச்சா? இப்போ இதில் என்ன டிசைன் பண்ண போகிறோம்னா, இது அப்படியே கீழே கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்து, அதாவது ஃபஸ்ட்டு உள்ள கட்டிங் இங்கே இருக்குது, ட்ராயிங் இங்கே இருக்குது, இது ஃபஸ்ட்டு உள்ள ட்ராயிங் இங்கே இருக்குது. நம்ம டிசைனுக்காண்டி இப்போ மாற்ற போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நெட்டு சேர்க்க போகிறோம். மற்ற இடத்துலலாம் அதே மாதிரி தான், சென்டரில் மட்டும் ஒரு சைடு நெட்டு சேர்க்க போகிறோம். அது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம தையல் போட வேண்டியது இந்த லைனில் தான் தையல் போட்டு எடுக்க போகிறோம். உள்ளே ஒரு லைனிங் கிளாத் ஒன்று கொடுத்துக்கிறேன். நம்ம டிராயிங் பண்ணாலே பார்த்து தையல் போட்டுக்கோங்க.
இப்போ கால் இன்ச்சு விட்டுட்டு அப்படியே வெட்டிக்கலாம். இப்போ இந்த ஷேப்புக்கு தான் நம்ம நெட் வைக்க போகிறோம், அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இந்த அர்க்கட் பண்ணிக்கோங்க. லைனிங் எடுத்து விட்டுட்டு ஓவர் தையல். அப்படியே இதில் வந்து இதுக்கு மேலே ஒரு ஓவர் தையல் போட்டு லைனிங் வெளியில் தெரியாமல் ஓவர் தையல் போட்டுருவோம். ஷேப் இப்போ எடுத்துட்டோம். இப்போ வந்து லைனிங் சுற்றி நம்ம ஒரு கால் இன்ச்சு தள்ளி தையல் போடுவோம் இல்லையா, அதை போட்டுக்கிறோம். இப்போ லைனிங் ரெண்டு ஒன்று போல் வச்சு சைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைனிங் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு, அதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்டர் வந்து ரெண்டு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் இந்த மாதிரி சின்ன பார்டரும், இன்னொரு பக்கம் வந்து நல்லா பெரிய பார்டர் இருக்குது. அது வந்து ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம், லென்த்தான ஸ்லீவ் வச்சுக்கலாம். இதை வச்சு பின்னாடி சைடு லைட்டாக டிசைனுக்கு இதை சேர்த்துக்கலாம். இந்த கலரை கனெக்ட் பண்ணி நான் நெட் எடுத்துருக்கேன். நெட்டு நம்ம சிங்கிளாகவும் போட்டுக்கலாம், சிங்கிளாக போட்டால் சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும், ஆனால் டபுளாக வச்சுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக வெட்ட தெரியலனா இந்த மாதிரி குத்து மதிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, நீங்கள் தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையும் சுருக்கு வராது, நீட்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த நெட்டு வந்து இந்த அளவுக்கு தான் வெட்டி எடுத்துகிட்டு வைக்கும்போது அது ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அதிக துணியை வச்சுட்டு தையல் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைச்சதோடு சூப்பராக வந்துடும். இப்போ வந்து இந்த ஒரு சைடு மட்டும் நான் தையல் போடுறேன்.
இப்போ உங்களுக்கு இந்த சைடு எப்படி சைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆப்போசிட் பீஸ் எடுத்து இந்த ஷோல்டரில் ரெண்டு ஒன்று போல் வச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு நமக்கு நெட்டு வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அதிலிருந்து ஒரு கால் இன்ச் நீங்கள் விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிட்டு கூட வெட்டிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்டு எவ்வளோ வேணுமோ அதை அழகாக வந்துடும், கொஞ்சம் கூட சுருக்கம் வராது, நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த கிளாத்லேயே பைப்பிங் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம லேஸ் சேர்த்துக்கலாம். லேஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், வேறு எந்த லேஸும் செட் ஆகாது. இது எப்படி வைக்கணும்னா, உள்பக்கம் திருப்பிக்கோங்க, உள்பக்கம் இந்த ஓரத்தில் வச்சு தையல் போடுங்க, அந்த நெட்டில் ஓரத்தில் வச்சு தையல் போடுங்க. அந்த ஷேப்லேயே அழகாக கொண்டு போங்க. லேஸ் கொண்டு வந்திருக்கோம், இதை அப்படியே வெளிப்பக்கம் திருப்பிட்டிங்கன்னா அந்த பிசுறும் உள்ள மறைஞ்சிரும், ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு தையல் போட்டுக்கலாம், பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாயிருச்சா. இப்போ இந்த சைடில் ஒரு தையல் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த பார்டரை வந்து இந்த ஒரு சைடில் அப்படி நம்ம கிராஸை வைக்க போகிறோம், இவ்வளோ பட்டையாக தேவையில்லை, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ரொம்ப பட்டையாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு முக்கால் இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு சைடு நான் இதை வைக்க போகிறேன். அந்த ஷேப் கிட்ட வரும்போது அழகாக அந்த ஃப்ளீட்டே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அது நம்ம வைக்கிறத பொறுத்து இருக்குது. அந்த ரவுண்டு கிடச்சா போதும்னு வைக்கக்கூடாது, அந்த ஃப்ளீட்டே நமக்கு ஒரு மாடல் மாதிரி அழகாக கொண்டு வந்தோம்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நிதானமாக வச்சோம்னா அழகாக இருக்கும்.
அப்படியே நான் ரிட்டர்ன் கொண்டுட்டு வரேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் ஓப்பனை விட்டுருக்கேன். இங்கே கொஞ்சம் லேஸ் வச்சு அதை உள்ள அந்த பிசுறு தெரியாமல் அடைக்கிறதுக்காக. இப்போ இந்த சைடு நம்ம இதே பார்டர் வச்சோம்னா அந்தளவுக்கு எடுக்காது, அதனால் நான் லேஸ் வைக்கிறேன். அந்த ஓப்பன் விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வச்சிட்டோம்னா நமக்கு அந்த பிசுறு தெரியாது. லேஸ் வந்து நம்ம இழுக்கக்கூடாது, இழுக்காமல் கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைச்சோம்னா தான் நம்ம என்ன ஷேப் எடுக்கிறோமோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இழுத்துட்டோம்னா ஒரு மாதிரி விடைச்சிக்கிட்டு இருக்கும். நம்ம ஒரு மாடல் வச்சுருப்போம், அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கும். அப்படியே பக்கத்தில் இன்னொரு லேஸ் வைக்கிறேன். இப்போ இந்த நெட்டு கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் எம்டியாக விடனாலும் ஒட்டுக்கலாம். இல்லை சப்போஸ் இதில் குட்டி குட்டி ஸ்டோன் ஒட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும். நல்லா கிராண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன் மட்டும் ஒட்டுனீங்கன்னா அழகாக தெரியும். இந்த கேப்பில் வந்து ஒரு ஸ்டோன் இது லேஸ் ஒன்று பதிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கிராண்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ப்ளவுஸ் ஒயர் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, அதை கனெக்ட் பண்ணி கீழே ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து தடிச்சு திருப்பிடலாம். ஒரு 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி மடித்து தையல் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஒரு லேஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு விருப்பமானு பார்த்துக்கோங்க.
இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன் வச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டினா சிம்பிளாக நீட்டாக வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஸ்டோன் வாங்கிக்கோங்க. ரொம்ப வைக்காமல் ஒரு மூணு பீஸ் இருந்தால் கூட போதும், பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். கேரளா காட்டன் சாரினாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பட்டு சேலை மாதிரி இருந்தாலும் சரி, இந்த சாண்டில் கலருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கிராண்டாக தெரியும். தைக்கிறது ரொம்ப ஈஸி, நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த நெட்டு கிளாத் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்டோன் குட்டி குட்டி ஸ்டோனாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவும் வராது. இப்போ நான் போட்ட மாடல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.